சூப்பர் டேஸ்ட்டில் ஹைதராபாத் ரெட் சிக்கன் பண்ணலாமா? வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், வத்தல் தூள், மல்லித்தூள், அப்புறம் கலருக்கு காஷ்மீர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வந்து கரம் மசாலா, லெமன், தயிர் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை நான் இடித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, முந்திரி பருப்பு, புதினா இந்த மூணையும் நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் சிக்கனில் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாமே அப்சர்வ் ஆகி சூப்பராக இருக்கும். 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கன் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் இப்போ உப்போட அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு மூடியால் க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்க தண்ணி எல்லாமே வற்றி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோ தாங்க ஒரு சூப்பரான ஹைதராபாத் ரெட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோட நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.